எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, ஒரு என்னோட மார்னிங் ரொட்டீன். என்னோட மார்னிங் நார்மலா டே டு டே வந்து நான் மார்னிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி அப்டேட் மாதிரி பார்க்க போறோம். ஒரு லைக் விலாக் மாதிரி நான் கவர் பண்ணிருக்கேன். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சிலிருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் அப்டேட் அண்ட் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு டூ வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்க்கு டீடாக்ஸ் பற்றி ஒரு ஃபேஸ் பேக் என்னென்ன இன்க்ரீன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டீடாக்ஸ் ஃபேஸ் டீடாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து எப்படி டீடாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதோட ரெசிபி வந்து எப்படி பண்ணணும்னு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோட ஸ்கின் கேர் அப்டேட் வந்து முக்கியமாக அதில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லைக் குட்டி ப்ளாக் மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நீங்கள் ஈஸியாக என்னோட வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட குட்டி கார்டன். ஸோ மழை பெய்ஞ்சனால இதில் தண்ணியாக இருக்குது. ஸோ இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. ஸோ மழை பெஞ்சிருக்கு, எல்லாமே வந்து பயங்கரமாக நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இது ஸோ இதுக்கும் தண்ணி ஊற்ற வந்து தேவையில்லை. பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து தண்ணிலாம் பார்த்து ஊற்றினதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நான் எப்போது யூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிக் ஹோம்மேட் சோப் தான் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் எப்போ மாதிரி நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து பண்ண போகிறேன். ஸோ என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பண்ணது தான் அதே ஸ்கின் கேர் ரொட்டின்னா. ஸ்கின் கேரில் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து கொண்டு வரல. மேபி நான் சீக்கிரமாக மாய்ஸ்சரைசரில் இருந்து ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை மாய்ஸ்சரைசர். ஸோ அது மட்டும் ஏதாவது சேஞ்ச் இருக்கும். இப்படி சேஞ்சஸ்னால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் நான் வந்து டோனர் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே நான் வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடு நீங்கள் டோனர் டிஏவே டோனர் தான் வந்து இது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 to 4 drops வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, 3 to 4 drops வந்து எடுத்துகிட்டு ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அண்ட் வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து நல்லா கான்சன்ட் பண்ணி பண்ணிப்பேன். மற்ற இடத்துல வந்து லைட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த டோனரும் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா ஆப்பிள் சைடு வினிகர் டோனர். எனக்கு வந்து ஆயில் அண்ட் ஆக்னி போஸ்ட் ஓப்பன் போஸ்ட் ப்ராப்ளமும் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த டோனர் வந்து 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ட்ரையாக வரைக்கும் நான் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேக்சின் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் லிப் பாம்க்கு. தென் வந்து நான் வந்து டே டைம்லேயும் வந்து என்ன செய்வேன்னா ஐஜெல் வந்து அப்ளை பண்ணுவேன். நீ வந்து வீட்டில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து டே டைம்லையும் ஐஜெல் அப்ளை பண்ணுவேன். நைட்டு வந்து ஐஜெல் வந்து அப்ளை பண்ணுவேன். சப்போஸ் நான் வந்து டே டைமில் வீட்டில் இருக்கேன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஐஜெல் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஐஜெல் தான். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் விட்டமின் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் பேஸில் இருக்கிற ஒரு இது. விட்டமின் இ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்க்கு வந்து அண்டர் ஐஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அண்டர் ஐஸ் வந்து யூஸ்வலாக வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும். அண்ட் சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து ரொம்பவே வந்து ரிங்கிள்ஸ்க்கு ஏஜிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். ஸோ அதுக்காண்டி வந்து நான் என்னோட ஐ க்ரீமில் வந்து விட்டமின் இ இருக்கணுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி டிஐஒய் பண்ணி பண்ணலான்னு வந்து நான் வந்து பண்ணேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஐஜெல் ஐ க்ரீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஐஜெல் போடும்போது ஐக்கில் ஐஜெல் ஐஸ்க்கு நீங்கள் என்ன க்ரீம் போடுறாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரிங் ஃபிங்கர் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் என்னோடய ஐ லிட்ஸ்லேயும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ
ஸோ அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து பார்க்க வந்து கிரீசி ஆயிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் வந்து இதில் விட்டமின் ஆயில் சேர்த்துருக்கும். விட்டமின் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு போட்டக்கப்புறம் அப்படியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற டைம் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டே டைமில் வந்து இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் எப்பவும் வந்து நைட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து சொன்ன மாதிரி பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். குவாலிட்டி வந்து எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். ஸோ இதான் என்னோட யூஸ்வலான மார்னிங் ஸ்கின் கேர் வந்து நான் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப ரெயினியாக இருக்கிறதுனால சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண எனக்கு வந்து மூடு இல்லை. ஸோ வந்து அப்ளை பண்ணல. பட் வந்து யூஸ்வலாக எந்த வெதர்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணணும். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் மூடு இல்லாதனால நான் வந்து அப்ளை பண்ணல. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸோ வீட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். டெய்லி வந்து இது வந்து பண்ண மாட்டேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஹாஃப் பாட்டில் வந்து தண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டு தென் வந்து டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவேன். காஃபி டீ எதுவும் வந்து குடிக்க மாட்டேன். ஸோ தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப மூடியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் பாடி டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஜீரா தண்ணி வந்து குடிக்கலான் இருக்கேன். ஸோ லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு ஜீரம் போட்டு பாயில் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை பண்ணலாம். வீட்டில் அம்மா இல்லாததுனால ஸோ நான் தான் பண்ணணும். ஸோ ஸோ டீடாக்ஸ் வாட்டருக்கு நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக டீடாக்ஸ் வாட்டர் வந்து இன்னுமே வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. பட் நான் வந்து இப்போ டக்குன்னு நீங்கள் வந்து பாடிக்கு வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் வந்து உங்ககிட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு மினி வெர்ஷன் மாதிரி, ஸோ வந்து 1 cup ஆஃப் வாட்டர் வந்து லைட்டாக வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அது லைட்டாக இருந்து ஆவி வர மாதிரி வந்து இருக்கும், அது வந்து பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து 1 tablespoon வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 tablespoon ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு 4 to 5 leaves வந்து துளசி வந்து ஆட் பண்ணிக்கணும். 4 to 5 leaves வந்து துளசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் துளசி வந்து அப்படியே போட்டுக்கோல, நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது லைட்டாக தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் போது துளசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி ஒரு 2 minutes அப்படியே வந்து விட்டுருங்க, தென் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாயில் ஆன வாட்டர் பார்த்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி லைட்டாக எல்லோவிஷ் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் எல்லோவிஷ் கலரில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அது இன்னும் வந்து துளசியோட ஜீரகத்தோட எசன்ஸ் வந்து இறங்கிட்டு நம்ம வந்து அந்த வாட்டர் வந்து குடிக்கும்போது நல்லா வந்து டீடாக்ஸ் பண்ணணும் நம்ம பாடியை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இட்லி உப்புமா தான் அண்ட் வந்து ஒரு எக் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து அது கூடவே வந்து டீடாக்ஸ் வாட்டர். ஸோ இது மூணுமே பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் வந்து நம்ம சாப்பிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அப்போ தான் நான் வந்து 200-300 சொல்லிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அண்டர் தென் பாய்.